Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நான் தாபா ஸ்டைல்ல பன்னீர் மசாலா பண்ணி காமிக்க போறேன். அதுக்கு தேவையானது என்னன்னு பாப்போம். 250 கிராம் பன்னீரை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சு அது கூட மஞ்சள் மிளகாய் பொடி உப்பு போட்டு ஊற வச்சிருக்கேன். 100 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கறி மசாலா தூள், மல்லி தூள், ஜீரக தூள். இப்போ எப்படி பண்றதுன்னு பாப்போம். வாங்க. பாருங்கள், கேஸ் ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் வந்து மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆன பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் துண்டுகளை அழகாக போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், ஒவ்வொன்றா எடுத்து அழகாக வையுங்க. பாருங்கள், இன்றைக்கி கிச்சன் டிப்ஸு ஃபஸ்ட்டு என்னென்னா, வெஜிடபிள் சாலட் பண்ணும்போது நிறைய தண்ணி ஆயிடுச்சுன்னா 4-5 பிரெட்டு துண்டுகளை ஃப்ரை பண்ணி அதை அதோடு சேர்த்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், போட்ட உடனே திருப்பாதீங்க. கொஞ்சம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்த அதே கடாயில் கொஞ்சம் 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். இது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கறி மசாலா தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் ஊற்ற வேண்டாம். இப்போது சோயா சாஸ் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் துண்டுகளை இதோடு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. பாருங்கள், பன்னீர் துண்டுகள் ஆல்ரெடி நம்ம நெய்யில் அழகாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் பரட்டும் போது உடையாது ஒன்று கொண்டு. அழகாக இருக்க பாருங்கள் பீஸ். ஸோ நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது நல்லா ஃப்ரையாக இருக்குல்ல. இன்னொரு டிப்ஸ் பார்த்துக்கலாம். நம்ம வந்து கத்திரிக்காவை வந்து பொரியலாவோ கூட்டாவோ பண்ணும்போது அது கூட கொஞ்சம் கடலை மாவை சேர்த்துக்கிட்டோம்னா அதோட சுவை சூப்பராக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சம் வினிகர் நம்ம சேர்த்துக்கலாம். இது இன்னும் டேஸ்டாக இருக்கும். பாருங்கள், வணக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சு பண்ணுங்கள். அதிகமாக வச்சு பண்ணும்போது அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சரி பார்த்துட்டு நம்ம இதை இறக்கிக்க போகிறோம். ஃபைனல் டிப்ஸ் என்னென்னா, புதுசாக வாங்கின அரிசி நம்ம வடிக்கும்போது குழஞ்சிருச்சுன்னா அது கூட அரை மூடி லெமன் சாறு சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல சாதம் பொல பொலன்னு அழகாக வரும். பாருங்கள், தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு, நானுக்கு, புரோட்டாக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த ஜூஸியான, கலர்ஃபுல்லான, எம்மியான தாபா ஸ்டைல் பன்னீரை வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. மறுபடியும் உங்களை சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் பர்ஃபெக்ட் கேம்ஸ்.